கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் பாதாளத்திலே 1000 வருஷம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருஷ காலத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுடனே கூட அரசாளுகிறார்கள். இவர்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளுகிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். இவர்கள் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். இவர்கள் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காதவர்கள். இவர்கள் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்து போன இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளுகிறார்கள். கிறிஸ்துவோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் அவரோடு கூட ஆளுகையும் செய்கிறார்கள். இவர்கள் மரித்தார்கள், ஆனாலும் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். இவர்களுடைய உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை தவிர உலக பிரகாரமான ஜனங்கள் ஏராளமானோரும் மரணமடைந்திருக்கிறார்கள். மரணமடைந்த அவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்தவர்களும் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஊழியம் செய்தவர்களும் மாத்திரமே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறார்கள். இவர்களுக்கு மாத்திரமே இந்த மேன்மையான சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்கள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை பெற்றிருக்கிறவர்கள் 2 மரணத்தின் வல்லமையில் இருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தரை துதித்து போற்றி புகழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளுகிறார்கள்.